நீரின்றி அமையாது உலகம் என்று நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த கிரகத்தில் நீர் இருந்தாலும் மனிதர்களால் வாழவே முடியாது. அதனை கிரகம் என்று சொல்வதை விட நிலவு என்று சொல்லலாம். நாம் இப்போது பார்க்கவிருக்கும் நிலவானது ஜூபிட்டரில் உள்ள ஈரோப்பா என்ற நிலவுதான். இப்போது அந்த நிலவை பற்றி இந்த வீடியோவில் நாம் காணலாம். நான் இப்போது ஈரோப்பாவிற்கு செல்ல விரும்புகிறேன். அதனால் இப்போது நான் ஃபால்கன் ஹெவி என்ற ராக்கெட்டில் ஏறிவிட்டேன். நீங்களும் வாருங்கள், ஈரோப்பாவிற்கு சேர்ந்து செல்லலாம். இதோ ஈரோப்பா வந்துவிட்டது. இந்த ஈரோப்பா மேற்புறம் அனைத்தும் சில்கேட் பாறைகளால் ஆனது மற்றும் இதன் கீழ்ப்பகுதி அனைத்தும் பனிப்பாறைகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. இது சுமார் 100 கிலோமீட்டர் ஆழம் கொண்டதாகும் இந்த பனிப்பாறைகள். மற்றும் இங்கு காற்று மண்டலம் உள்ளது, அதாவது அட்மாஸ்பியர் சிறிதளவு உள்ளது. இந்த நிலவில் தண்ணீர் இருப்பதை ஹபிள் டெலஸ்கோப் என்ற தொலைநோக்கி கண்டுபிடித்துள்ளது. அது எவ்வாறு அந்த தண்ணீரை கண்டுபிடித்தது என்று நாம் இப்போது பார்க்கலாம். இந்த நிலவில் பனிக்கட்டிகள் நகர்வது உண்டு. அந்த பனிக்கட்டிகள் ஒன்றன் மேல் ஒன்று மோதி பனித்துகள்களாகவும் நீராகவும் வெளிவரும். அப்போது அதிக அழுத்தம் காரணமாக அந்த தண்ணீர் வெளியே வரப்படும். அப்போது அது சூரிய ஒளியின் மேல் பட்டு அது ஆவியாகிவிடும். மேலும் இந்த ஆவியின் மேல் சூரிய ஒளி படும்போது அதில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் துகள்கள் இன்ஃப்ராரெட் அலைகளை வெளிப்படுத்தும். அப்போது அந்த அலைகளை இந்த ஹபிள் டெலஸ்கோப் பதிவு செய்துள்ளது. இதன் மூலம்தான் நாம் ஈரோப்பாவில் தண்ணீர் இருப்பதை கண்டுபிடித்துள்ளோம். இந்த நிலவில் தண்ணீர் இருந்தாலும் மனிதர்கள் இங்கு சென்றாலும் உயிர் வாழ முடியாது. ஏனென்றால் அங்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மிகவும் குறைவு, அதாவது காற்றழுத்தம் மிக மிக குறைவாகும். நமது பூமியை ஒப்பிடுகையில் சுமார் 80% குறைவாகும். ஸ்பேஸ் சூட் இல்லாமல் அங்கு தரையிறங்கினால் அவ்வளவுதான், நம் உயிர் பறிபோகிவிடும். மேலும் இந்த நிலவில் ரேடியேஷன் மிக மிக அதிகமாகும். நாம் தரையிறங்கினால் கூட சில மணி நேரங்களிலே இறந்து விடுவோம். மற்றும் இதை அனைத்தையும் ஆராய நாசா 2024 ஈரோப்பாவிற்கு ஈரோப்பா கிளிப்பர் என்ற விண்கலம் அனுப்ப உள்ளது. இதன் மூலம் நாம் ஈரோப்பாவை தெளிவாக ஆராய முடியும். இதன் மூலம் மனிதர்கள் அங்கே வாழ முடியுமா இல்லை வாழ முடியாதா என்பதை அந்த ஈரோப்பா கிளிப்பரிடம்தான் நாம் கேட்க வேண்டும். இந்த பதிவில் தமக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கருத்துக்களாக தெரிவிக்கலாம். நன்றி.